ஹாய் நண்பா, எல்லாருக்குமே இப்போ வணக்கம். நான் உங்க சந்திர பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, இந்த ஐக்கூ செவன் லெஜண்ட் ஸ்மார்ட் ஃபோனோட கேமிங் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நிறையா நண்பர்கள் இந்த ஒன் ப்ளஸ் நைன் ஆர், ஐக்கூ செவன் லெஜண்ட் இதுக்கெல்லாம் கம்பேர் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. நானும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கமெண்ட்ஸ் சொன்னிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டோட அண்ணே தினேஷ், அவர் தான் பார்த்தீங்கன்னா போக்கோ F3 GT நமக்கு வீடியோ காண்டி கொடுத்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அவரோட அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஐக்கூ செவன் லெஜண்டாக அமேசானில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தான் ரொம்ப ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளுக்கு காண்டி கொடுத்ததுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ஐ ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஏன்னா என் ஃப்ரெண்டோட அண்ணன் வாங்கினதே பார்த்தீங்கன்னா கேம் விளாட்றதுக்காக தான். ஸோ ஆல்ரெடி பிஜிஎம் இன்ஸ்டால் ஆகி தான் இருக்குது. அதை விளாண்டு தான் இப்போ கேமிங் ரிவ்யூ வந்து சொல்ல போகிறோம். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 888 ப்ராசர். இந்த வருஷத்துக்கான ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அதே மாதிரி நல்ல ஒரு டிஸ்பிளே இருக்குது. 120Hz AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். கேம் விளாடும் போது ஹீட் ஆகுதா, பேட்டரி எந்த அளவுக்கு ட்ரைன் ஆகுது அப்படின்னு எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல் குரூப்புக்கான லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நம்ம குரூப்பில் ஏகப்பட்ட நண்பர்கள் இருக்காங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு பர்சனலாக கால் பண்ணாலும் கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த ஐக்கூ செவன் லெஜண்ட் ஸ்மார்ட் ஃபோனில் கேம் விளாண்டு எப்படி இருக்குது, என்ன பெர்ஃபார்ம் பண்ணுறத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கூ செவன் லெஜண்ட் ஸ்மார்ட் ஃபோனில் கேம் ஆனது விளாண்டு பார்ப்போம். இப்போதைக்கு இந்த ஃபோனோட சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. மணி கரெக்டாக 11 மணி ஆகப்போது 82% பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ வந்து ஸ்க்ரீனோட ரெஃப்ரெஷ் ரேட் வந்து இப்போ செக் பண்ணிடுவோம். நாய் வேற குலைக்குதே, நீ ஓர டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு வீடியோ எடுக்கும் போது தான். பாருங்கள் டிஸ்பிளேக்குள்ளே போகிறேன். ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா 120Hz இருக்குது. ஓகே, எங்கே இருக்குது பப்ஜி? இந்த இருக்காப்பில் பிஜிஎம்ஐ ஓப்பன் பண்ணிடுவோமா? ஓகே, பார்த்திங்கன்னா கிராஃப்டன் அப்படின்ற வந்துடுறாப்பில். ஸோ இதிலே பார்த்திங்கன்னா கேம் மோட்லாம் இருக்குது. கேம் மோடை எனேபிள் பண்ணி காட்டுறேன், அப்போ தான் அந்த என்ஹான்ஸ்மெண்ட்லாம் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். சவுண்டை குறைச்சி வச்சுக்கோ. அல்ட்ரா கேம் மோட் இருக்கா, அதை எனேபிள் பண்ணிடுறேன். ஆன் ஆயிடுச்சு. அல்ட்ரா கேம் மோடில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா, பேக்ரவுண்ட் கால்ஸ் வந்து எனேபிள் இருக்கட்டும் அப்படின்னு கேட்கும். மியூட் நோட்டிஃபிகேஷன், இந்த நோட்டிஃபிகேஷனில் வாட்ஸ்அப்லேருந்து வரும்ல அதை பிளாக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரிஜெக்ட் கால்ஸு, அப்புறம் 4D வைப்ரேஷன், இது வந்து நல்லா இருக்குது. நான் ஆல்ரெடி கேம் விளாண்டு பார்த்தேன், அந்த வைப்ரேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செமையாக ஃபீல் ஆச்சு. அந்த 4D வைப்ரேஷன் எனேபிள் பண்ணி வச்சு விளாடுங்க. எக்ஸ்போர்ட் மோடு, இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரி பேக்ரவுண்டில் உள்ள அப்ளிகேஷன்லாம் க்ளீன் பண்ணோம், அதாவது கில் பண்ணோம், எந்த ஒரு அப்ளிகேஷனையும் பேக்ரவுண்ட் ரன் பண்ண விடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராசரோட மொத்த பெர்ஃபார்மன்ஸையும் பார்த்தீங்கன்னா கேம் மேலே கான்சன்ட்ரேட் பண்ண மாதிரி இருக்கும். இது வாய்ஸ் சேஞ்சர் அவ்வளோ யூஸ் ஆகாது. ஈகிள் ஐ வியூ, கொஞ்சம் கலரெலாம் பார்த்திங்கன்னா தூக்களை காட்டும், பட் அது வேணால் ரொம்ப கண்ணுக்கு ஸ்ட்ரெயினாக இருக்குன்னு நினைக்கிறேன், உங்கள் விருப்பம்தான். அடுத்து டிஸ்பிளே செட்டிங்ஸு, லோ பிரைட்னஸ்ஸு, ஆட்டோ பிளே, ஸ்க்ரீன்ஷாட்டு, ஸ்க்ரீன் ரெக்கார்டு, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து செட்டிங்ஸில் போயிட்டு உங்களுக்கு கிராஃபிக்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத காமிச்சிடறேன். நிறைய பேர் அதுக்கு தான் வெயிட்டிங்கில் இருப்பீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா HDRல எக்ஸ்ட்ரீம் எடுக்குது. எக்ஸ்ட்ரீம் அப்படின்னா 60 FPS. அதே மாதிரி அல்ட்ரா HD இந்த ஃபோன் வந்து சப்போர்ட் பண்ணும், ஆனால் 40 FPSல மட்டும்தான் உங்களால் கேம் வந்து ப்ளே பண்ண முடியும். இப்போ வந்து ஸ்மூத்தில் வச்சா எக்ஸ்ட்ரீம், அதே மாதிரி பேலன்ஸில் எக்ஸ்ட்ரீம், HDல எக்ஸ்ட்ரீம், HDRல எக்ஸ்ட்ரீம், அல்ட்ரா HDRல உங்களுக்கு அல்ட்ரா மட்டும்தான் வரும். நான் HDRல எக்ஸ்ட்ரீம் 60 FPS வச்சு விளாட்றேன். அதே மாதிரி உங்களுக்கு கேட்பீங்க, 19 FPS இந்த ஸ்மார்ட் ஃபோன் எடுக்காதா ப்ரோ? நார்மல் 855 ஸ்மார்ட் ஃபோனே 19 FPS எடுக்குது, இது ஸ்னாப்ட்ராகன் 888 இருக்கே ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், மீடியா டெக் ஒரு டைமென்சிட்டி 1200 கேபபிளான ப்ராசர், 19 FPSக்கு ஸ்னாப்ட்ராகன் 870 எடுக்கும், ஸ்னாப்ட்ராகன் 860 19 FPS எடுக்கும். பட் இன்னும் ஒரு சில ஸ்மார்ட் ஃபோனுக்கு, ஒரு சில ப்ராசர் உள்ள ஃபோனுக்கு இன்னும் ஆப்டிமைஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்க. கூடிய சீக்கிரம் அப்டேட்லானா வந்துடும் நண்பா. ஓகேவா, இப்போ குயிக்காக ஒரு மேட்சப் போடுவோம். அரினா இருக்கா? நீங்கள் மணியை பார்த்துட்டீங்க, 11 மணிக்கு வந்து மேட்ச் ஆனது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வீட்டில் வந்து ஃபேன் வந்து ஓடலை, ஃபேனை அமர்த்தி தான் வச்சுருக்கேன். ஏன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது நாய்ஸ் ஆனது இருக்குது, அதனால் ரெக்கார்ட் பண்ணல. ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கேன், பார்ப்போம் எந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு.
உங்களுக்கு நான் ஃபோனில் எடுக்கிறனால ரியலாக அந்த கிளாரிட்டி உங்களுக்கு தெரியல, பட் எனக்கு பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. அந்த ஷேடோ, அந்த மூமெண்ட்லலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மூத்னஸ் தெரியுது. பட் நான் வந்து பப்ஜி வெறியர்லாம் கிடையாதுன்பா, ஒருத்தரனாச்சும் கில் பண்ணிடுறேன்னு பார்க்குறேன். வைப்ரேஷன் வேறு லெவலில் இருக்குது நண்பா. ஷூட் பண்ணும்போதெல்லாம் அந்த 4D ஷாக்குன்றது இருக்குல்ல. எவனாச்சும் ஒருத்தர் வாங்கடா, ஈஸியாக வாங்கடா. ஏய் ஜெயிச்சிடும் போலையே. ஆகா, மொதல் கில்லு. போட்டேன்ல இதை ஓவர சந்தோஷப்படக்கூடாது. ஒரு வழியாக விக்ட்ரி பண்ணியாச்சு. ஓகே, நம்ம எத்தனை கில்லு? இது என் ஃப்ரெண்டோட லாகின் தான். பார்த்தீங்கன்னா எத்தனை கில்லு? 11 கில்லு பண்ணியிருக்கோம் நம்ம. 11 கில்லு தெரியுதா? ஓகே நண்பா, இப்போ கரெக்டாக 11 மணிக்கு ஆரம்பித்தோமா, 11:08 நிமிஷம் ஆயிருக்கு. இன்னும் ஒரு ஏதாச்சும் ஒரு மேட்சை போடுவோம், பெரிய மேட்சை போடுவோமா? இன்னும் புது புதுசாக ஏகப்பட்ட அப்டேட் கொண்டு வந்திருப்பான் போல். ஆனால் நான் விளையாண்டதே இல்லை. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு புது ஃபோனில் பப்ஜி டெஸ்ட் பண்ணுறேன்னா அதனால தான். இதில் ஒரு மேட்சை முடிச்சுட்டு உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். ஃப்ளைட்டில் ஏறியாச்சு. இன்னும் அந்த ஃப்ரீ ஸ்டேட்டா அந்த இது இன்னும் நான் இன்னும் இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணலை. அந்த கேமும் இருக்க செக் பண்ணி பார்ப்போம். என்னோடய 1+70 ஃபஸ்ட்டு விளாண்டு பார்க்குறேன். ஏன்னா ஸ்னாப்ட்ராகன் 888 பொறுத்த வரைக்கும் இந்த கேம் ரன் ஆகுமா அந்த கேம் ரன் ஆகுமான்ற ஒரு பயமே வேணாம். ஏன்னா அது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ப்ராசர், எந்த கேம் ரன் பண்ணாலும் அசால்ட்டாக ரன் ஆகும். நிறையா பேர் பார்த்தீங்கன்னா இந்த 888 ப்ராசருக்கு வந்து தெர்மல் இஷ்யூ இருக்குதுன்னு சொல்லி நிறையா பேர் சொல்லியிருக்கீங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்காண்டி தான் முக்கியமாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கேம் விளாண்டு செக் பண்ணுறேன். ஏன்னா இந்த 888 ஹீட்டிங் இது நேகப்பட்ட இது கேள்விப்படுறோம், அதை செக் பண்ணுறதுக்கு தான் முக்கியமாக அந்த கேம் ரிவ்யூ. மற்றபடி இந்த ப்ராசர் கேப்பபிளா அப்படின்றதுக்கெலாம் மேட்டர் கிடையாது. இந்த ப்ராசர் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணும், இருந்தாலும் ஹீட்டிங் எந்த அளவுக்கு இருக்குது, பேட்டரி ட்ரெயின் ஆகுதா அப்படின்றத பார்க்குறதுக்கு தான் முக்கியமாக. ஓ, இது வந்து ஜோம்பி ரவுண்டா? ஏப்பா, இந்த ரவுண்டுன்னு தெரிஞ்சால் விளையாடு. எனக்கு இந்த ஜோம்பிஸ் ரவுண்டே பிடிக்காது, நசன் இருக்கும். இப்போ வந்து அந்த லிவிக் மேப்பா, ஜஸ்ட் ஒரு 15 இருக்குமே அந்த கேம் விளாண்டுட்டுருக்கோம். கிராஃபிக்ஸ் தான் வேறு லெவல், அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. இந்த அம்மா வேறு ஜிகு ஜிகுன்னு சட்டை போட்டிருக்கா, அந்த சன்லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு தெரியுதா? நல்லா இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது, எந்த ஒரு ஃப்ரெயின் ட்ராப்புமே நான் ஃபீல் பண்ணலை. ஹீட்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைட்டாக பவுச்சு போட்டிருக்கேன், போட்டிருந்தும் இந்த இடத்துல வார்ம் ஃபீல் இருக்குது. எந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நம்ம சார்ஜ் ஏற்றும் போது ஒரு ஃபீல் இருக்கும்ல, வார்மான ஒரு ஃபீல், அந்த ஃபீல் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. கரெக்டாக இந்த இடத்துல, இங்கிட்டலாம் ஹீட் இல்லை, அதேமாதிரி இங்கேயும் ஹீட் இல்லை. கரெக்டாக இந்த கேமரா ஸ்டார்டிங்லேருந்து இந்த இடத்துல ஹீட் இருக்குது. ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளேலையும் அதே மாதிரி தான், சென்டர் பாயிண்டில் ஹீட் இருக்குது, இங்கேனா ஹீட் இல்லை, மேலேயும் ஹீட் இல்லை, சென்டராக பார்த்திங்கன்னா ஹீட் இருக்காப்பில். ஆனால் ஃபோனில் பார்த்திங்கன்னா 3 layers ஆஃப் கூலிங் சிஸ்டம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க, பட் இல்லை. இத்தனைக்கு நான் ஃபேன் போடாதனால என்னமோ இருக்கா என்னன்னு தெரியல, பார்ப்போம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 13 ஆயிருக்கு. பேட்ரி பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா 76 கிட்ட வந்திருக்கு. 83 ஆரம்பித்தோமா, 4, 5, 6, 7% குறைஞ்சிருக்கு 15 கேமிங்கில். ஹை கிராஃபிக்ஸில் வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ சூர்யா, எங்கிட்ட இருந்து சூர்யா தான் தெரில, ஜோனுக்கு அந்த பக்கம் வேறு இருக்கும். இங்கிட்ட என்ன க்ரீன் கலரில் ஏதோ ஒரு சர்க்கிள் மாதிரி தெரியுது. ஓ, இதுதான் ஜோனுக்குள்ளையா?
எனக்கு தெரிஞ்சு இங்கே என்னை கொன்றுவாங்கன்னு நினைக்கிறேன். பயமாக வேறு இருக்குது. அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் ப்ரோ கண்ணை பறிக்குது. ரியல் டைமை ஷேடோலாம் நம்ம மேல் உள்ளமில்ல அந்த மாதிரி இருக்குது. நம்ம டீம்மேட்ஸ்லாம் எங்கே போனான்னு தெரியலையே. அண்டர் புல்லட் கன்னா? இந்த கன்னு கிடைக்கிற எவ்வளோ அபூர்வம். செவன்டி ஃபைவ் தான் இருக்குது. குத்தி வளைச்சு போட்டாங்க அவன் டீம்மேட்ஸ் ஒருத்தனை கொண்டே. இங்கே பாருங்கள், என்னை அடித்தே சாவடிக்கிறாங்க. முடிச்சிட்டாங்க. பரவாயில்ல, நம்ம நம்ம டீமோடையே இருந்திருக்கணும். தனியாக ஓடி வந்திருக்கக்கூடாது. என்ன தப்புண்ண? பரவாயில்ல, 52 27 ஆளாக செத்துருக்கோம். நம்ம நம்மளை போட்டு தாளிக்கிறதுலையே பெரிய ஆள் இருக்காங்க. அது பாருங்கள், கேப்பே விடாமல் அடித்தா நம்ம யாரைத்தான் அடிக்கிறது? பயமாக இருக்கா இல்லையா? எந்த பொந்துக்குள் இருப்பாங்களோ என்னமோ. இந்த சிவப்பு சட்டக்காரன் தாங்க நம்மளை அநியாயத்துக்கு அடிக்கிறான். பரவாயில்ல, 9 பேர்த்தை கிளிக் பண்ணிட்டேன். கௌரவமான தோல்வி தான். 40 நம்ம 33. கௌரவமான தோல்வி இது. லாபி ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா 11:24 சாரி 11:25 25 நிமிஷத்தில் 72%, அதாவது 83 ஆரம்பித்தோமா 10% குறைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட. ஸோ ஹீட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே ஹீட்டு தான் மெயின்டைன் ஆகுது. நான் அப்போ தான் முதல் சொன்னேன்ல, ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி, அதே ஹீட்டு தான் இப்போ வரைக்கும் மெயின்டைன் ஆகுது. ஸோ பெரிய அளவில் ஹீட் இல்லை. வேணால் பவுச்சை கலெக்டியே செக் பண்ணி பார்த்துரும். எதுக்கு? அதே ஹீட்டு தான் நண்பா. ஸோ கீழே வந்து ஹீட்டே கிடையாது, அதேமாதிரி மேலே ஹீட் இல்லை. ஆனால் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஹீட்டானது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். கையை வச்சிங்கன்னா என்ன சொல்கிறது, ஒரு நம்ம வீட்டில் அம்மா டீ குடிப்பாங்கள்ல, டீ கொடுக்குமா அந்த டம்ளரை தொட்டால் ஒரு வெதுவெதுப்பான சூடு இருக்கும். டீக்குள்ளே கையை விட்டால் கொதிக்கும், ஆனால் டம்ளரை தொட்டால் ஒரு மாதிரி வெதுவெதுப்பாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதே மாதிரி தான் ஃப்ரண்டில் டிஸ்பிளே, நடு பக்கத்தில் அதே ஃபீல். இதே ஃபீல் தான் எனக்கு 1+9R இருக்கும். என்னோடய ஃபோன்லேயும் இதே ஃபீல் இருந்துச்சு. ஸோ ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா தெர்மல் வந்து நார்மல் தான். ரொம்ப கொதிக்குது கேம் விளாடும்போது அப்படி இப்படின்லாம் இல்லை. இதை விட ஒரு 30% கம்மியாக பார்த்திங்கன்னா நான் வீடியோ சாம்பிள்ஸ், 4K வீடியோ சாம்பிள்ஸ் எடுக்கும் போது இருந்துச்சு. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா உண்மை. இன்னும் ஒரு காமன் நேரம் விளாண்டு பார்ப்போம் எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்குது அப்படின்றத. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேம் ரொம்ப நேரம் விளாண்டோம்னு நினைக்கிறேன். மணி பார்த்தீங்கன்னா 11:40 ஆக போகுது. பேட்டரி பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 69 கிட்டே வந்துருச்சு. 83 ஆரம்பித்தோம், கரெக்டாக இங்கிட்டருந்து 70. 13% குறைஞ்சிருக்கு 40 நிமிஷம் கேமிங்கில். ஸோ நான் இடையில பார்த்தீங்கன்னா அந்த 4D ஷாக்கிங்கை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். எதனால் அப்படின்னா, அது வந்து நம்ம கண் ஒவ்வொரு புல்லட் ரிலீஸ் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஃபோனோட வைப்ரேஷன் மோட்டார் பார்த்திங்கன்னா ஆன் ஆகிட்டே இருக்குது. சரி, இதனால் கூட பேட்டரி வேகமாக ட்ரைன் ஆகலான்னு சொல்லிட்டு இடையில ஒரு TDM மேட்ச் முடிஞ்சோடனே பார்த்திங்கன்னா அந்த 4D ஷாக்கிங்கை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நார்மல் கேமாக தான் விளாண்டுட்டு இருந்தேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் பேட்டரி லெவல் வந்து கம்மியாக நினைக்கிறேன். நீங்கள் வந்து பேட்டரி நல்லா வேணும், கேம் ரொம்ப நேரம் விளாடணும் அப்படின்னா அந்த 4D ஷாக்கிங் வந்து ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. பட் அந்த வைப்ரேஷன் ஃபீல் நல்லாயிருக்கும். பட் பேட்டரி பார்த்திங்கன்னா ட்ரைன் ஆகுது அந்த ஒரு இதில். ஹீட்டிங் இருக்கா அப்படின்றது என்னன்றது உங்களுக்கு ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, என்பா அந்த கேமிங் வீடியோலாம் பார்த்துருப்பீங்க.
ஸோ கேம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 83% பேட்டரி லைஃப் ஆனது இருந்துச்சு. கரெக்டாக 11 மணிக்கு ஆரம்பித்தோம். கேமை எண்ட் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா 11:40. இடையில வரைக்கும் கிராஃபிக் செட்டிங்ஸில் நான் எதையுமே மாற்றலை. HDR-ல 60 FPS-ல தான் வச்சு விளாண்டுட்டு இருந்தோம். அதில் எதுவுமே நம்ம சேஞ்ச் பண்ணலை. அல்ட்ரா HDல வச்சு விளாண்டோம்னா 40 FPS, அந்த ஸ்மூத்னஸ் குறையுமேன்றதுக்காண்டி தான் நான் அதை செக் பண்ணலை. மற்றபடி கேம் ஆரம்பித்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் ஃபோனில் வந்து எந்த ஒரு ஹீட்டுமே நான் வந்து என்ன ஃபீல் பண்ணலை. ரூமில் எப்பயுமே பார்த்திங்கன்னா ஃபேன் ஆனது ஓடாது. ஸோ ஃபேன் காற்றே இல்லாமல் நார்மலாக ரூம் டெம்பரேச்சரில் வச்சு விளையாடும் போது 15 நிமிஷத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா ஹீட் ஆனது இருந்துச்சு. அதுவும் எந்த போர்ஷனில் அப்படின்னா கரெக்டாக இந்த இடம் இந்த கோடு மாதிரி பார்த்திங்கன்னா இதிலிருந்து இவ்வளோ தூரம் பார்த்திங்கன்னா ஹீட் ஆனது கையில் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. இங்கேயோ ஹீட் ஆனது தெரியலை. அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயுமே பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த போர்ஷனில் பார்த்திங்கன்னா ஹீட் ஆனது இருந்துச்சு. அது ரொம்ப கொதிக்கிற அளவு ஹீட் ஆகுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. நான் 1+9R இதே மாதிரி கேம் விளாடும்போது எந்த அளவுக்கு ஹீட் ஃபீல் பண்ணினோம், என்னோடய 1+70 கேம் விளாடும்போது எந்த மாதிரி ஹீட் ஃபீல் பண்ணோம், போக்கோ F3 GT, அதை விட என் ஃப்ரெண்டு ரியல்மி GT Neo 2 வச்சுருக்கேன், அவன் ஃபோனை விளாடும்போது இதை விட கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்ச மாதிரி ஃபீல் இருக்குது. இதான் ஓப்பனை நான் ஃபீல் பண்ணதில் சொல்கிறேன், ஏன்னா கையை தொட்டு பார்க்கும் போது ஃபீல் இருக்குது. அதே மாதிரி இந்த இடம் இந்த ஃப்ரேம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலுமினியம் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. இப்படி கையில் ஹோல்ட் பண்ணுறோமா இந்த இடத்துலையும் இங்கே ஃபீல் பண்ணுற அதே ஹீட் லெவலை பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு இடத்துலையும் கையில் பிடிச்சி ஹோல்ட் பண்ணும் போது ஃபீல் பண்ணேன். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா ஹீட் ஆனது இருக்குது. தெர்மல் இஷ்யூன்னு சொல்ல முடியாது, பட் ஹீட்டிங் ஆனது இருக்குது. இந்த அதே மாதிரி 4K-ல நான் வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீட் ஆனது இருந்துச்சு. ஒரு 20 நிமிஷம் தொடர்ந்து அந்த டைம்லாஸ் வீடியோ எடுக்கிறக்காண்டி வச்சுருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் டெம்பரேச்சர் ஹீட்டுன்னு சொல்லிட்டு கேமரா அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா கட் ஆயிருச்சு. ஸோ இந்த ஒரு பிரச்சனை வந்தீங்கன்னா நான் இதில் வந்து ஃபேஸ் பண்ணேன். அதே மாதிரி பேட்டரி ட்ரைனிங் பார்த்திங்கன்னா 83-லேருந்து இப்போ 67 ஆயிடுச்சு. 83, 67 கிட்டத்தட்ட 15%, 18% கிட்ட பார்த்தீங்கன்னா பேட்டரி அண்ட் ட்ரைன் ஆகிருக்கு 3/4 நேரம் கேம் பிளேயில். நான் இடையிலேயே சொன்ன மாதிரி தான் கரெக்டாக ஒரு 25 நிமிஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா என்னடா சல்லுன்னு பேட்டரி இறங்குற மாதிரி இருக்கே அப்படின்னு தோணுச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த 4D ஷாக்கிங் வைப்ரேஷனை பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும் அந்த பப்ஜியில் சுடும் போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரைஃபிளுக்கு 40 புல்லட் ஜலுன்னு நம்ம அமுக்கிக்கிட்டே இருப்போம். அந்த வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு கேமுக்கு எத்தனை தடவை அந்த வைப்ரேஷன் மோட்டார் ரன் ஆகுன்றதை பாருங்கள். ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா அந்த மோட்டாரை வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கான செட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரீம் கேம் மோட் அந்த சைட்லேருந்து ஸ்வைப் பண்ணாலே அந்த கேம் ஆப்ஷன் வரும், கண்ட்ரோல் ஆப்ஷன், அதிலேருந்து நீங்கள் போய் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேட்டரி வந்து நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி ஸ்க்ரீனோட ரெஃபரன்ஸ் ரேட்டும் பார்த்திங்கன்னா 120Hz தான் வச்சுருந்தேன். இந்த ஃபோனோட பேட்டரி லைஃப்னு பார்த்திங்கன்னா வெறும் 4000mAh தான். 4500 ஒரு 5000 கொடுத்துருந்தா இதோட வேறு லெவலில் பேட்டரி பேக்கப் நின்றுருக்கும், பட் 4000mAh தான். அதே மாதிரி இதில் வந்து 66W சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு இந்த 4000mAh பேட்டரி சார்ஜ் பண்ண அவங்க சொல்கிறது 22 நிமிஷம். ஆனால் 25 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன், அன்பாக்ஸ் பண்ணவும் ஃபோன் ஆனே ஆகலையா, சார்ஜே ட்ரெயின் இல்லாமல் சுத்தமாக சார்ஜ் வந்து ட்ரெயின் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சார்ஜரை போடுமா அப்போ சொன்னான், ஜஸ்ட் ஒரு 20 நிமிஷமோ 25 நிமிஷம் தான் போட்டிருப்பேன், ஃபுல்லாகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொன்னான். ஸோ அதனால் இந்த ஃபோனை கேமிங்காண்டி வாங்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக 100% வாங்கலாம். ஏன்னா உள்ளே இருக்கிறது வந்து ஸ்னாப்ட்ராகன் 888 ரன் பண்ண முடியாத கேமுன்னு கேட்டால் அது வந்து க்வெஸ்டின் மார்க் தான். எல்லா கேமும் அசால்ட்டாக ரன் ஆகும், பட் தெர்மல் இஷ்யூ, பேட்டரி வந்து ட்ரைன் ஆகுது, அந்த ஒரு இஷ்யூ இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு தான் இந்த கேமிங் ரிவ்யூ வீடியோவே. பேட்டரி வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு 4500mAh வந்து கொடுத்துருக்கலாம், பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேட்டரி வேகமாக ட்ரைனாலும் ஒரு 15 நிமிஷம் சார்ஜ் போட்டாலே சல்லுன்னு 0-70% வந்துடும். பட் என்னோடய ஒப்பீனியன், கேம் விளாடாமல் இந்த ஃபோனை வந்து லைஃப்பில் ஒரு 1 டே சிங்கிள் டே யூசேஜ் யூஸ் பண்ணிடலாமா என்ன ஏதுன்றதை நம்ம ஃபுல் ரிவ்யூவில் பார்ப்போம். ஓகே நண்பா, இப்போதைக்கு இந்த ஃபோன் கேமிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுட்டே வேணாம், சூப்பராக இருக்குது. ஹீட்டிங் யூசஸ் பார்த்திங்கன்னா நார்மலான ஹீட்டு தான். சிங்கிள் டே கேம் விளாடாமல் புஷ் பண்ணணும்னு நினச்சா புஷ் பண்ணிடலாம். நீங்கள் கேம் அதிகமாக அடிக்டட் அப்படின்னு நினச்சின்னா ஒரு நாளைக்கு 2-3 தடவை சார்ஜ் போடுற மாதிரி வரும். ஃபுல்லாக கண்டினியூஸாக கேம் வந்து ஸ்ட்ரீம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அந்த கேட்டகரிக்கு சொல்கிறேன், 3 தடவை சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். இல்லை நார்மல் யூசேஜ் கேமரா ஒரு 1/2 மணி நேரம் கேமிங் அப்படி இருந்தீங்கன்னா தாராளமாக 1 டே வரும் நண்பா. ஸோ ஹீட்டிங் நார்மல், கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சூப்பர், எந்த ஒரு ஃப்ரேம் ட்ராப்புன்னு அதில் ஃபேஸ் பண்ணல.
மொத்தத்தில் இந்த ஐக்கு சம் லெஜெண்ட் கேமிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு லெஜெண்டு தான், வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை நண்பா. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்த்திங்கன்னா இந்த லெஜெண்டோட கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ற வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேவா? ஓகே நண்பா, நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை.